வணக்கம் பானு மாமிஸ் கிச்சன்லேருந்து பானு மாமி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துன்றபடியே கரம் மசாலா பொடி, இது பிரியாணிக்கு குருமாக்கு எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். அதுக்கு தேவையான கரம் மசாலா பொடி செய்கிறது எப்படின்றத செஞ்சு காட்டியிருக்கேன். கரம் மசாலா பொடிக்கு தேவையான என் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி வரை, இது வந்து 75 கிராம் இருக்கும். அதுக்கப்புறமா கிராம்பு 15 கிராம், சோம்பு 15 கிராம், மிளகு 15 கிராம், சீரகம் 15 கிராம், ஏலக்காய் 10 கிராம். மிளகா வத்தல் ஒரு 10 to 12 நம்பர்ஸ் இருக்கும். இது அன்னாசி மொக்கு, இதுவும் 15 கிராம். மராட்டி மொக்கு, இதுவும் ஒரு 15 கிராம். பட்டை, இது 10 to 12 கிராம் இருக்காப்பில். இந்த பிரிஞ்சி இலை, 6 இலை எடுத்து இந்த மாதிரி கிளி கிளி வச்சுருக்கேன், பிச்சு பிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து, இது வந்து 1/4 கிலோ கரம் மசாலா பொடி தயார் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்கள் இது எல்லாமே. இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை எதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சு இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு அது இந்த கிராம்பு ஏலக்காயெல்லாம் வருகிறப்போ நல்ல ஸ்மெல் வரும். நல்ல ஸ்மெல் வந்த உடனே தனியா கொஞ்சம் செவந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம எடுத்துடலாம். இந்த மிளகாய் வத்தலை காம்பு கிள்ள வேண்டாம், ஏன்னா மிளகாய் வத்தலில் காம்பில் தான் காரம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ காரம் கூட வேணும் அப்படின்றதுக்காக காம்பு கிள்ளணுன்ற அவசியமே கிடையாது. பட்டையும் பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம், இல்லை இடித்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக்சியில் மசியறது கஷ்டம். ஸோ அதனால் பட்டையும் நம்ம சின்ன சின்னதாக கிள்ளிட்டு, இல்லை நசிக்கிட்டு கூட போட்டு போட்டுக்கலாம். இதில் அந்த ஏலக்காய் சோம்பு எல்லாம் வறுக்கிறதால வறுபடுறப்போ நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். மிளகாய் வத்தலும் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணினோம்னா ரொம்ப நல்லா வரும். இதை வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வைக்கலாம். வெயில் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. வெயில் இருக்கிற இடமா இருந்து வச்சுட்டு பொடி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக பொடியாகும். இப்போ இது நல்லா செவந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வாசனை வருது. தனியா பொடிக்கிற வாசனை பொடியிற சத்தம் கேட்கும். ஒரு 5 to 7 நிமிஷம் தான் இது வறுக்கிறதுக்கு டைமே ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த இலையெல்லாம் இப்படி ஆகிடும். இதுவே உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய் வத்தல் இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். மிளகாய் வத்தல் நைஸாக அரைச்சாச்சு. அந்த ஹார்டாக இருக்கிறது ரோஜா மூக்கு, மராட்டி மூக்கு, அதுக்கப்புறம் இந்த பட்டை, இதெல்லாம் மசியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை போட்டு ஒரு நல்ல ஒரு 2 திருப்பிட்டு வரலாம். இந்த ரோஜ அன்னாச்சி மூக்கு, மராட்டி மூக்கு, பட்டையெல்லாம் போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த தனியா இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கிராம்பு ஏலக்காயெல்லாம் இதெல்லாத்தையும் போட்டு
ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரன்னு இருக்கணும். கரம் மசாலா பொடி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கரகரன்னு இருக்கிறப்பில் செஞ்சு எடுத்து, தண்ணி இல்லாமல், அதாவது தண்ணி இல்லாமல்னு என்ன, எது ஒரு கண்டெய்னர் ஈரம் இல்லாததில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கரகரன்னு இருக்கப்பில் இருக்கணும். சுவையான வீட்டிலேயே தயார் பண்ணின கரம் மசாலா பொடி தயார்.